ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு ஒரு மூட்டையா தூக்கும் போது இந்த தோல் பட்டையில தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அதெல்லாம் வீட்டுல சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கானே? எங்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். எனக்கு அடிக்கடி இருக்கும், எப்பவுமே எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பெயினா இருக்கும். எவ்வளவு நேரம் வேலை பாக்குறீங்க? 5 மணிக்கு போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ் விட்டுட்டேன்னா நடந்தே போயிருவேன் ஸ்கூல் வீட்டுக்கு. எந்த ஊரு சார்? நான் கோயில்பட்டியில இருந்து வரேன். எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு? ஒருவேளை பஸ் கிடைக்கலனா சார்? பஸ் கிடைக்கலனா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? என்னலாம் யோசிச்சுட்டு போவீங்க சார்? எங்க அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும். நான் ஒரு நல்லா படிச்சு வேலைக்கு போகணும். எங்க அப்பா படுற கஷ்டத்தோட நான் எங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு நடந்து போவேன். அப்படியே வீடு இப்போ எங்க வீட்டுல பெட்டு இல்லை, கீழே தான் படுத்துருப்பாங்க. அப்போ போய் நடப்பேன். எங்க அம்மா ஒரு பெட்டுல வாங்கி படுக்கணும், பெட்டு வாங்கி போடணும், பெட்டுல வாங்கி படுக்க வைக்கணும்னு நினைப்பேன் சார். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் சார். நான் முதல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால என்னால வேலைக்கு போக முடியல. அதனால நான் வீட்டுல இருமா, நான் போறேம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன்